ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் பொதுவாகவே திருஷ்டி சுத்தி போடும் பொழுது ஏதாவது ஒரு பொருளை உபயோகப்படுத்துகிறோம். அதாவது கடவுளுடைய அருளை மட்டுமே எடுத்துத்தரக்கூடிய ஒரு பொருட்களை வந்து நம்ம வந்து திருஷ்டி போடுவதற்கு, அதாவது திருஷ்டி சுத்தி போடுவதற்காக பயன்படுத்துகிறோம். அந்த வகையில் உப்புக்கல்லை மட்டும் அதிகமாக பயன்படுத்துவது எதனால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பொதுவாகவே உப்புக்கல்லுக்கு வந்து மிகப்பெரிய அபூர்வமான சக்தி, அறிவியலுக்கே புரியாத அபூர்வமான சக்தி இந்த உப்புக்கல்லுக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. உலகத்தில் எத்தனை வருஷம் ஆனாலும் மக்கி போகாத ஒரு பொருள் உப்புக்கல்லாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த உப்புக்கல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உலகத்தில் பஞ்சபூதங்களில் நீங்கள் சாமியை நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, இயற்கைக்கு உட்பட்ட, இயற்கை அப்படிங்கிற விஷயங்களுக்கு உட்பட்ட, பஞ்சபூதங்களுக்கு உட்பட்ட அந்த நல்ல சக்திகளை, பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உள்வாங்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு உப்புக்கல்லுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. பொதுவாக இந்த உப்புக்கல்லை வந்து நீங்கள் கையில் வச்சுருந்ததுனாலே உங்களுக்கு நல்லதொரு சக்தி கிடைக்கக்கூடிய, அதாவது நன்மையான ஒரு சக்தி அதிகரிக்கக்கூடிய, உங்களுடைய மன ஓட்டத்தில் நல்ல விதமான நன்மையான சிந்தனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதே சமயம் இந்த உப்புக்கல் யார் கையில் வச்சுக்கிறோமோ அவங்களுக்கு வந்து அடுத்தவங்களுடைய எதிர்மறையான சிந்தனைகள் வாராதபடி, அடுத்தவங்களுடைய தேவையில்லாத ஒரு தொந்தரவுகள் தாக்காதபடி தற்காத்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த உப்புக்கல்லுக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து நல்லது நடக்கும்னு ஒரு, அதாவது பாசிட்டிவான விஷயங்களை நினச்சிங்கன்னா நல்லதாகவே நடக்கும். அதே சமயம் நமக்கெங்கே நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு எதிர்மறையான சிந்தனைகள் இருந்துன்னு வைங்களேன், அதே மாதிரியே நடக்கும். அந்த மாதிரியான எதிர்மறையான சிந்தனைகளை உங்களிடமிருந்து விரட்டி அடிக்குது அப்படிங்கிறத விட, அடுத்தவங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை கூட அப்புறப்படுத்தக்கூடிய அற்புதமான சக்தி உப்புக்கல்லுக்கு இருக்கிறதுனால இந்த உப்புக்கல்லை வந்து கண் திஷ்டிக்காக சுற்றி போடும்போது பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி உப்புக்கல்லை பயன்படுத்தி கண் திஷ்டிக்காக சுற்றி போடக்கூடிய அனைத்து பாக்கியவான்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண் திஷ்டி கடவுளையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் நான் பிரார்த்தனை பண்ணுறேன்.